ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் ஷாப்புக்கு போயிருந்தேன். ஷாப்புக்கு போயிட்டு வந்து பொருள்லாம் வாங்கலாம்னு நினச்சி பொருள் வாங்க போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி நூடுல்ஸ் தான் வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. என்ன ஐடியானா, சுஜி எப்போ பார்த்தாலும் வந்து என்னை சம சம சமன்னு சொல்லி சமைக்க சொல்லின்னு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பைசி நூடுல்ஸை வந்து அவங்க நான் இன்றைக்கி சமைச்சு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோலாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், செம ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ சுஜி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு ஓ நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து இதை வந்து நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டு அவங்களோட ரியாக்ஷன் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவங்கள வச்சு நல்லா வந்து செம்மையாக செய்ய போகிறோம். கண்டிப்பாக வந்து நானும் என்ஜாய் பண்ண போகிறேன். அவங்கள கூப்பிட்டு நான் அவங்களுக்கு வந்து சமைக்க போகிறேன். சமைச்சு நானே தர போகிறேன் அவங்களுக்கு. என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ண போகிறோமா அடி வாங்க போகிறோமான்னு தெரில. கண்டிப்பாக அது வீடியோ முடிவில் தான் நம்மளுக்கு தெரிய போகுது. கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம பண்ணுவோம். நானே அவங்க என் கையில் அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். அவங்க போய் நம்ம கூப்பிடுவோம். கூப்பிட்டு வந்து நான் சமைச்சு தரேன். அப்புறமா வந்து வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சுஜி, சுஜி ஒரு நிமிஷம் வா. என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தானே. இப்போ ஷாப்புக்கு போயிருந்தேன்ல, அங்கே ஒரு நூடுல்ஸ் ஒன்று பார்த்தேன். நார்மலாக நூடுல்ஸ் தான். ஸோ என்னன்னா, நான் சமைக்கிறேன். நீ சமைக்க போறீங்களா? நான் சமைக்கிறேன், நீ சாப்பிட்டு காட்டு, ரிவ்யூ பண்ணி கொடு. ஓகேவா? ரிவ்யூ பண்ணுமா? நான் நான் சமைக்கிறேன், நீ சாப்பிடு. ஓகேவா? சமைக்கும் போது நீ இப்போ சாப்பிட்டுருக்கேன் நான் நூடுல்ஸ். தெரியல, இது வரைக்கும் நம்ம வாங்கினது இல்லை இது. ஓகேவா? சரி, ஓகே. நீங்க சமைக்கிறீங்க, நான் சாப்பிடணும். அது ரிவ்யூ பண்ணனும். ஆமா, ஓகே, பண்ணலாமே, நல்லா பண்ணலாமே. ஓகேவா? ஓகே சுஜி, நம்ம வந்து சமைக்க ஆரம்பிப்போம். சரி, ஓகேவா? ஓகே வா, ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பிடும் உள்ள பார்த்தோம்னா ஒரு நூடுல்ஸ் இருக்குது. இது என்னது? இது வந்து உள்ள போற அந்த மிக்சர். ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. சாஸ். ஓகே, காட்டுங்க அந்த பாப்பா. எல்லாம் சைனீஸ்ல தான் இருக்கு. ஓகே, வேற அவங்க தான், வேற எதுவும் இல்லை. இது ரெண்டு ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சுட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டோம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க வேண்டியதானா? நூடுல்ஸ் பண்ணுறோம். போட்டு எடுத்துடலாமா? போட்டு எடுத்துடலாம். கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு அது மாதிரி நூடுல்ஸ் போட்டோன்னா ஒரு 3 to 5 minutes வந்து ரெடி ஆயிடும். அதுக்கு மேல வந்து நீங்க ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இது ரொம்ப குழப்பம் ஆயிடும். அப்புறமா வந்து இது நூல் போல நல்லா நைஸா வராது. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்படி இருந்தால் அந்த நூடுல்ஸ் பார்க்குறது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துருவோம். ஓகே, வெந்துச்சு, நம்ம அடுப்பு நிப்பாட்டிட்டோம். ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துப்போம். ரெடி ஆயிடுச்சு. இந்த நூடுல்ஸ் நார்மலாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து இதில் வந்து ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. நம்ம டேஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த இதுக்கு தான் வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணால் தான் வந்து இது ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். வாங்க பார்ப்போம். இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. சுஜி வந்து உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் டெக்கரேஷன் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. இறால் ஆல்ரெடி வந்து நான் சுட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் வெங்காய கீரை. ஓகேவா? உனக்கு
சாப்பிடுறியா? வாவ், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லு. கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். தேங்க் யூ சோ மச். என்ன திட்ட கூடாது, இத சாப்பிட்டு. யா இல்ல சொல்றேன், இதெல்லாம் தப்பா இருந்தா என்ன எது பண்ண கூடாது எதுவும். ஓகேவா? வா சாப்பிடலாம். ஓகே. எதுக்கு பால் ஊத்திச்சிட்டீங்க? நார்மல் தண்ணியே ஊத்திக்கலாமே மினரல் வாட்டர்ல. இல்ல சும்மா ரொம்ப அளவர் ஸ்பைசி நார் போட்டுருக்கு, ரொம்ப காரமா இருக்க போகும் சொல்லுதான். சரி ஓகே, ஆரம்பிக்கிறியா? ம், சாப்பிடலாம். ஓகேவா? ஹாப்பி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா நீங்க சமைச்சு கொடுத்தீங்க, நல்லா வாசமா இருக்கு. வேற இது என்ன பாத்து சொல்லு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி ஓகே, இதே மாதிரி நான் வந்து சாப்பிட்டு முடிச்சேன் சொல்றேன். ஓகேவா? ம், கண்டிப்பா சொல்வேன். நல்லா இருக்குனா கண்டிப்பா சொல்வேன். சரி ஓகே டன். உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்க போறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இவ்வளவு வாசமா இருக்குது, நல்லா வாசம் கிடைக்குது. எப்படி இருக்குது? கொஞ்சம் ஸ்பைசி தான், நல்லா இருக்கணும், டேஸ்டா இருக்குது. லைட்டா ஸ்பைசி, அப்படியே ஏற மாதிரி ஃபீல் ஆகுது. உளுந்தின பிறகு மாதிரி லைட்டா தொண்டை எரியற மாதிரி ஃபீல் ஆகுது. இருக்கும் இன்னொரு பைட் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன எதுவும் பதில காணா? ரிவ்யூனா வந்து அதை சாப்பிட்டா இல்லை டேஸ்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, அத்தோடி வாங்கி சாப்பிடலாமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. என்ன காரம் இருக்கிறது ஏறுது. நல்லா இருக்குது, ஆனா சாப்பிட சாப்பிட என்ன இது? கண்டிப்பா நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் சவாலேஞ்சினா அப்படிதான் இருக்கு. இவ்வளையும் சாப்பிட முடியாது சத்தியமா என்னால. என்னன்னு ஒரே ஒரு பைட் மட்டும் வச்சுட்டு போயிடுறேன் நானு. எனக்கு தாய் கிருகிருன்னு ஆகுது. பால் குடி பால் குடி. ஓகேவா? உண்மைதான் சொல்ல விளையாடுங்களா? அப்பா தெரிஞ்சுதான் செஞ்சிட்டீங்க, அதுதான் பாவம் வச்சீங்க. அப்பா பாவம் வச்சுன்னு ஒரே ஒரு பைட் வச்சுட்டு நான் கிளம்புறேன். அதெல்லாம் முடியாது, சாப்பிடு. இல்ல இல்ல உங்க வேற வந்து பாசமா சமைச்சு கொடுத்துருக்கேன். என்ன முடியாது, அது என்ன ரேட்டு தெரியுமா? எந்த ரேட்டு? அதுக்கு நான் சாவ முடியும் சாப்பிட்டு. நீ தான் கேப்பல ஸ்பைசி ஸ்பைசின்னு ஒண்டகடல்
எல்லாம் எரியுது எனக்கு. என்ன சுஜி, சாதாரண சுஜி, சாப்பிட்டு விடு சாப்பிட்டு விடு. என்னன்னா ஒரே ஒரு பைட் மட்டும் வைக்கிறேன். ஊர்ல இருக்கிற மிளகாவெல்லாம் தூக்கி போட்டுச்சிட்டான் போல. எவன் இந்த நூடுல்ஸ் செஞ்சானோ கடலை சரம் சாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கமா உன்னால முடியும், ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு. சளிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் சுஜி, நம்ம இது சாப்பிட்ட சளிக்கு எல்லாம் சரியாயிடும் போல. அப்படியே தொண்டவனெல்லாம் எரியுது. இந்த பாலை குடிக்கிறப்பலாம் அப்படியே அது குடிச்சு போல டபீர்னு எரியுது. பொறுமையா சாப்பிடியா, பொறுமை சாப்பிடு. எப்படா முடியும்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதுமா. எதனா வயிற்றுல போயிட்டு எதனா எஃபெக்ட் பண்ண போகுது. ஐயோ என்னால் முடியாது, தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க. எங்கே போகிற, உட்கார் உட்கார், எங்கே போகிற. ஆக்சுவலாக ரொம்ப காரமாக இருக்குது போல், உண்மையாக அவங்க போயிட்டு வாமிட் எடுத்துன்னு இருக்காங்க. பல்லட்டா பண்ணது விபரீதமாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்ன விளாண்டுருக்கீங்களா, போங்க ஷூட்டிங் விளாண்டுங்க, போங்க போங்க போங்க. என்ன என்ன ஆயிடுச்சு, தொண்டு கடலாம் எரியுது. என்ன சுஜி, ஓகேவா, என்ன சாக்லேட்லாம் சாப்பிடுங்க. தயவு செஞ்சு இனிமே நீங்க சமைச்சியே கொடுக்காதீங்க எனக்கு. சீரியஸா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உரப்ப நான் சாப்பிட்டதே இல்ல. நான் நைட்டு சமைக்கலாம்னு இருக்கேன், நீங்க தான் சமைக்க. என் வாழ்க்கை போனா நீங்க இனிமே சமைக்காதீங்க. ரியலி, கன்ஃபார்மா? கன்ஃபார்மா தான் சொல்றியா? ஒரே சிரிப்பா இருக்கு உங்களுக்கு. ஏதாட்டு வாழை போட்டுக்கணும் இருக்கு. சரி அழுகாத அழுகாத, தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இது குடல் கடல்லாம் வெந்துடும். இது மாதிரி சேலஞ்ச் நான் பார்த்ததே இல்லை. நான் இதை சுமாரா இருக்கும் நினைச்சேன். எல்லாம் ஏறி வாய் ஏறிதா, அப்ப குடல் எப்படி எரியும்? தயவு செஞ்சு சொல்றேன், சாப்பிடவே சாப்பிடாதீங்க, டேஞ்சரஸ். இது வந்து எனக்கு மண்டெல்லாம் கிருகிருன்னு ஆயிடுச்சு. ஓகே அவ்வளவுதான், என்னால பேச முடியல. காத்துல போமா,
இல்லை நான் நிறைய பால் குடிச்சிட்டேன், 4 கிளாஸ் பால் குடித்தேன், அப்பயும் காரம் இருக்குது, 10 சாக்லேட்டும் சாப்பிட்றேன், கொஞ்சம் அப்படியே வாயு நிறையா இருக்குது, பரவாயில்ல தொண்டை தான் எரியுது, ஆனால் கண்டிப்பாக குடல்லாம் கண்டிப்பாக எரியும், இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு வேதி ஆயிரும், கன்ஃபார்ம். என் வாழ்க்கையில் இப்படி நினைக்கிறேன், 1 கிலோ மிளகா வரைச்சி அதில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அதில் போட்டிருப்பாங்க போல், நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு சைனீஸ் வச்சு செஞ்சிட்டாங்க நம்மளே. உலர்ற போல உலர்றண்ணா கொளருது எனக்கு. சரி அவ்வளவுதான், என்னால இதுக்கப்புறம் பேசலாம் முடியாது, என்னால இதுக்கு அப்புறம் எதுவும் செய்ய முடியாது, தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் படுத்தேன், தயவு செஞ்சு இனிமே சொல்றேன், நீங்க இனிமே சமைக்கவே சமைக்காதீங்க, இனிமே நான் உங்களுக்கு சமைக்கவே சமைட்டேன், அப்பா சாமி உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டிருக்கிறேன், நீங்க போலாம். ஆக்சுவலா இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க, ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாலே முடியல, அதிகமாக அவங்கள போய் ரொம்ப நேரம் வந்து சாரி கேட்டேன், நான் இவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கேன் நான் நினைக்கிறேன், நான் ஸ்பைஸியாக இருக்கேன்னு தெரியும், அவங்க ஸ்பைசி சாப்பிடுவாங்க, ஆனால் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, தொண்டை வயிறுகள்லாம் வந்து எரியுதுன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேட்டேன், அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொன்னாங்க, ஒரு 1 hour 2 hour, இப்போ தான் நார்மல் ஆகிட்டு அவங்க தூங்குறாங்க. ஸோ நான் இப்படி என்னமோ நினச்சா என்னமோ ஆயிடுச்சு, கண்டிப்பாக வந்து இதுமாரி வந்து விபரீதமாக எதுவும் பண்ணாதீங்க, ஆனால் ரொம்ப ரிஸ்க் தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.